ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारी से धीमहि धन्नो दुर्गी प्रसोदयान् वणक्कम उंगल ज्योतिर महाराजन अरिद अरिद मानिडराय पिरत्तल अरिद அதுவும் கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிதிலும் அரிதென்று ஔவையார் சொன்னார். அதாவது மனுஷனாக பிறக்கிறதே ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கணும், அதுவும் கூன் குருடு செவிடு இல்லாமல் நீங்கி பிறப்பதற்கு மிகவும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இப்போ ஒரு மனிதனை அவனுடைய பிறப்பு, அவனுடைய குணநலங்கள், அவனுடைய தொழில் இதையெல்லாம் இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். இப்போ ஒருவர் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அவர் தனது அப்பா சாயலில் பிறந்திருப்பார், இல்லை அம்மா சாயலில் பிறந்திருப்பார், இல்லைன்னா தன்னுடைய தாத்தா பாட்டி இவங்க சாயலில் பிறந்திருப்பார். இது அவங்களுடைய சாயல். இருந்தாலும் பொதுவான ஒரு குணநலம்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒருத்தருக்கு கோபம் அதிகமாக இருக்கும், ஒருத்தருக்கு கோபமே இல்லாமல் இருக்கும், ஒருத்தருக்கு எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவார், எதுக்கெடுத்தாலும் சில பேர் கோபப்பட மாட்டார். இப்படி ஒவ்வொருடைய குணநலன்கள், அவருடைய உருவ அமைப்புகள் இதெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக காணப்படும். இதில் இன்றைக்கி இந்த மேஷராசிக்காரவங்க, அதாவது மேஷ லக்னம் மேஷ ராசி, இவர்களில் இந்த ராசியில் பிறந்தவங்க அல்லது இந்த லக்னத்தில் பிறந்தவங்க பொதுவான குணநலன்கள், அவங்க குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க, என்ன தொழில் பண்ணலாம், அவங்களுடைய மனைவி மகள் மனைவி மக்கள்கள்லாம் எப்படி, இப்படி ஒரு பொதுவான ராசி பலனை இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். தனுசு ராசி பொதுவான பலன்கள். இப்போ தனுசு ராசியை பற்றி பார்த்தோம்னா, இது காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசி, ஆண் ராசி, உபய ராசின்னு சொல்கிறோம். இந்த தனுசு ராசி இதனுடைய வில், அவனுடைய உருவம் வந்து வில் அன்பு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இவர் அர்ஜுனன் பிறந்த ராசியில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்ஜுனன் பஞ்சபாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் இந்த ராசியில் பிறந்தவர். அதனால் இவர்கிட்ட பேசுகிறவங்க பாயிண்ட் டு பாயிண்ட் கணக்கில் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க, பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படிம்பாங்க. அப்போ இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் நீர்நிலைகள் பக்கத்தில் பிறந்திருப்பாங்க, அதாவது ஏரி குளங்கள் நீர்நிலைகள் இந்த மாதிரி அருகில் பிறந்திருப்பாங்க, அல்லது கோயில் குளங்கள் இது மாதிரி புண்ணிய ஸ்தலங்கள் பராகியில் இவர்கள் பிறந்தவர்களாக இருப்பாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, தனுசு ராசியில் பிறந்தோர் தேரோடும் வீதியாம் தெருமுனையில் கோயில் உண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேரோட வீதியாக கூட இருக்கலாம், அந்த தெருமுனையில் வந்து கோயில் இருக்கலாம், இந்த மாதிரி அமைப்பில் இவர்கள் பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆண் ராசிங்கிறதுனால இவர்கள் ராசியிலேயே குரு வந்து ஆட்சி பெற்றிருந்தாருன்னா திடகாத்திரமான உடல் அமைப்பை கொண்டவர்கள். எப்பொழுதுமே தர்மவான்கள் சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு, குரு பகவான் வந்து நேர்மையானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு, மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளவர்கள், நெடிய உருவத்தை உடையவர்கள், சிவந்த கண்களை கூட சில நேரங்களில் பெற்றிருப்பாங்க, சிவந்த உடலையும் நெடிய உருவத்தையும் உடையவர்கள், எதையும் யோசித்து செய்யக்கூடிய பக்குவம் பெற்றவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். இந்த தனுசு ராசிக்காரர்கள் வந்து ராசிலேயே ராசிநாதன் ஆட்சியாக இருந்தால் திடகாத்திரமான உடலமைப்பு, மனோதிடம் உடையவர்கள், எதையும் பலமாக ஒரு முறைக்கு இருமுறை யோசித்த பின்பே எந்த காரியத்தையும் செயல்படுத்துவார்கள். அப்போ செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை அப்படியே செயல்படுத்தி விடுவார்கள். அந்த அமைப்புக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களை சொல்லலாம். இந்த தனுசு ராசிக்காரர் வந்து ராசியில் அப்படியே இவர் ராசினிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன், அதாவது இரண்டாம் இடத்துல வந்து குரு உட்கார்ந்தா அங்கே நீசபலம் பெறுவார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ராசிநாதன் இரண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருந்தால் கொஞ்சம் உடல்நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வாக்கு வந்து கொஞ்சம் தெளிவற்ற நிலையை உண்டு பண்ணும். சில நேரங்களில் பொதுவாக இரண்டில் சுக்கரன், அது இரண்டில் வந்து குரு நீசமாக இருந்தால் அவர்கள் நிறைய பொய் பேசுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எதுக்காகன்னா தன்னுடைய பலாத்மனுடைய காரியத்தை சாதிக்கிறதுக்காக சின்ன விஷயங்களும் கூட பெருசாக பேசுவார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இவர்களிடம் இந்த மாதிரி நீச நிலையில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வாக்கு கொடுத்தல் வாங்கல்ல போன்ற விஷயங்களில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்.
குடும்ப விஷயங்கள்லேயும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், மனைவி கிட்ட நண்பாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், இவங்க இருந்துக்கிட்டாங்கன்னா குடும்ப ஒற்றுமை என்பது மேலோங்கும். பிள்ளைகளை என்னுடைய அன்பையும் அவர்கள் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் விரைய செலவுகள் நிறைய ஏற்படாமல் பார்ப்பதற்கு பொறுமையுடன் நிதானமாக இருந்தார்னா இப்போ இரண்டில் இருக்கிற குருவால் பல யோகங்களை பெறுவதற்கான வைச்சம் பகம் பெற்றிருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரெண்டாம் இடம் என்பது தன யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ நண்பர்களிடமும் மற்றவர்களிடமும் ரொம்ப அனுசரித்து செல்ல வேண்டும், அதே மனைவி மக்களிடமும் இவர்கள் அனுசரித்து செய்தால் நல்லது அப்படிங்கிற பவர் இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் ராசிநாதன் வந்து மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பது ராஜயோகம் என்றே சொல்லலாம், பொதுவாக சொல்லலாம். மூன்று குடையவர் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் நல்லது தான், அவரோட வந்து மற்ற கிரக தொடர்பட்டு இருந்தாலும் கூட நல்லது தான். அப்போ அந்த குரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால சிறப்பான பலன் உண்டு, தைரியம் மேலும் மேலாங்கும், நண்பர்களால் ஆதாயம் உண்டு, இளைய சகோதரர்களால் பலம் உண்டு. இப்போ ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லலாம், பொதுவாகவே ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லலாம், கௌரவமானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மூன்றாம் இடத்துல குரு அமர்ந்து சிறப்பான பலன். இப்போ ராசிக்கு நாலாம் இடத்துல அமையலாமான்னா பொதுவாகவே நாலாம் இடத்துல தாய் வழி கொண்டு தாய் நல்லாயிருக்கும், அம்மா வர்க்கம் நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். ஆடு மாடு வண்டி வாகனங்கள் ஜாதக ராசி இப்படி இவர்கள் சிறப்பாக வச்சுருக்கலாம். இவர் சிறந்த மனைகளை அமைப்பதற்கான பவர் உண்டு, கல்வியில் ஓரளவுக்கு பலம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு, உயர்கல்வி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கல்விக்காரர்கள் என்பது நாலாம் அதிபதியாக இருந்திருக்கிறதுனால அப்போ ஆராய்ச்சி துறை சம்பந்தப்பட்ட துறையில் அவர்கள் வந்து நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தை பெறுபவர்களும் இவர்களாகவே பெரும்பாலும் இருப்பார்கள். இப்போ நாலாம் இடத்துல சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ சுகஸ்தானத்தில் வந்து குரு ஆட்சி பெற்று நல்ல இடத்துல இருப்பது என்பது ராஜயோகத்தை கொடுக்குறக்கும், வீடு மனைகள் என்பது சிறப்பாக இருக்கும். தெற்கு பார்த்த மனை என்பது இவர்களுக்கும் யோகம்தான். வடக்கு பார்த்த மனையை விட தெற்கு பார்த்த மனை என்பது இவர்களுக்கு யோகத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த ராசிக்காரர்கள் இந்த அமைப்பில் வீடு மனைகள் அமைச்சிருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ அஞ்சில் உட்காந்துருக்கிற இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ராசியாதிபதியே போய் அஞ்சாம் இடத்துல அமர்ந்திருந்தால் சிறப்பான பலன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பூர்வீக புண்ணிய பலன் உண்டு, தெய்வரெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும், தர்ம காரியங்களில் ஈடுபடுவாங்க, கோயில் குளங்கள் இந்த மாதிரி வட்டத்தில் கொண்டுவாங்க. இவர்கள் எப்பொழுதும் குருவாக செயல்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற பவர் இவர்களுக்கு உண்டு. அப்போ அஞ்சாம் இடம் என்பது வலுப்பெற்றிருக்கிறதுனால ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். ஆறில் இருக்கிற குருவால் ராசிநாதன் என்பது ஆறில் உட்கார் என்பது அவ்வளோ சிறப்பல்ல, உடனடத்தில் சிறு சிறு தொல்லைகளை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்பு உண்டு. குரு திசை நடந்திருந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே மற்ற திசைகள் இருந்தாலும் சிறப்பாக இருக்கும். குரு திசை வந்து ஆறில் இருந்த திசை நடந்ததுன்னா சண்டியர் மாதிரி போவார் அப்படின்னா. பொதுவாக குரு ஆறில் இருப்பது எதை சொன்னாலும் ஒரு தடைக்கு ரெண்டு சொன்னாலும் ரெண்டு தடவை சொன்னால் தான் புரியும் அப்படிங்கிறதுனால இவர்கள் எதையும் ஆராய்ந்து அல்லது யோசித்து செய்ய வேண்டும். ஆறாம் இடத்துல குரு இருப்பது நல்லது தான், ஆனாலும் அங்கே சில நேரங்களில் உடல்நலத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும், சிறு சிறு தொல்லைகள் ஏற்படும், உடல்நலத்தில் வந்து சின்ன சிக்கலை கொடுக்கும். சிறு பிள்ளைகளாக இருந்தால் அதிகமான கொடுக்கும், பெரியவர்களாக இருந்தால் சற்று குறைந்து காணப்படும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல இருக்கிறது சிறப்பான அமைப்பு தான். அப்போ ஏழில் இருக்கலாமா? இப்போ நம்ம ராசிப்படி வந்து இந்த ராசிப்படி ஒரு கிரகத்தை மட்டும்தான் எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்ற கிரகங்கள் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு ராசிநாதன் வந்து எந்த இடத்துல அமர்ந்திருந்தால் இந்த ராசிக்காரருடைய குணநலம், தொழில், இந்த மாதிரி அமைப்பு, இந்த குடும்ப அமைப்பு எப்படி இருக்குங்கிறத மட்டும் நம்ம பார்க்குறோம். அப்போ ராசிநாதன் வந்து ஏழாம் இடத்தில் அமர்ந்திருப்பது என்பது ஏழில் போய் அமர்ந்து என்பது சிறப்பான மனைவி அமையும், பொதுவாகவே சிறப்பான அமையும். ஆனால் காலம் கடந்து திருமணம் அத்தை அமைத்துக் கொள்வார்கள். அப்போ தெய்வர்கள் பெற்ற மனைவியாக இவர்களுக்கு அமையக்கூடும். இவர்களோட இவர் சிறப்பான இவர்களோட அழகழகான சிறப்பான மனைவி அமைவதற்கான வாய்ப்பு உண்டு, மனைவியால் ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இப்போ மனைவியில் இருந்துருக்கிறவங்க மனைவி சார்ந்தவங்க நிறைய பேர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நேரடி சொந்தம் அல்லது உண்ண இந்த மாதிரி இடத்துல இவர்களை திருமணம் செய்வதை விட சற்று தூரத்தோட உறவில் தூரத்தில் இவர்கள் திருமணம் செய்தாருன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி இடத்துல இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னு சிறப்பாக இருக்கும். அப்போ எட்டில் அமர்ந்திருக்கிறது என்பது சிறப்பாக இருக்குதான்னு கேட்டிங்கன்னா ராஜயோகம் தான் அப்படி சொல்லுவாங்க. மதுவாகவே ராசியாதிபதி குரு உச்சம் பெற்றிருப்பது ராஜயோகத்தை கொடுக்குறோம். ஆயுள் தீர்க்கமாக இருக்கும், தெய்வர்கள் தெய்வ புண்ணியமாக இருக்கும், நடுந்தூர பயணத்தை மேலும் மேற்கொள்ளவர்களாக அந்த ராசிப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எட்டாம் இடம் சிறப்பாக இருக்கிறதுனால ஆயுளுக்கு எந்த விதத்தினு கொடுத்து திறமையானவர்கள் எடுத்த காரியத்தை எதையும் செயல்படுத்தக்கூடியவர்கள். குரு எட்டில் இருப்பது என்பது ஒரு சிறப்பான அமைப்பு. அதே நேரத்தில் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்பதாம் இடம் என்பது அங்கே வந்து சிம்மத்தினுடைய வீடு அப்படிங்கிறதுனால இப்போ ஒன்பதாம் இடம் என்பது தெய்வ காரியங்கள் ஈடுபடுவதற்கான உண்டு. ஊரை விட்டு போனால் ஒன்பதாம் இடத்துல குருன்னு சொல்லுவாங்க. அப்போ நீண்ட தூரத்தில் நீண்ட இடத்துல இருக்கிறவங்க சிறப்பாக இருப்பாங்க, இருக்கிற இடத்த விட்டு மாறி உட்காந்தோம்னா சிறப்பாக இருப்பாங்க. தொழில் செய்தி தொழிலில் மற்றவங்க செய்தி தொழிலை விட இவர்கள் வந்து சிறப்பாக செய்தி தொழில் என்பது சிறப்பாக அமையும்.
அப்படி அப்ப ஒன்பதுல இருக்கின்ற குரு ராஜ்யோகத்தை கொடுக்கும் அவர் திசை நடந்திருந்தா ராஜ்யோகம் என்றே சொல்லலாம் சொல்லலாம் அப்ப ராஜ்யோகம் என்றே சொல்லப்படும் அமைப்பு இருக்கிறதுனால குரு என்பது இந்த இடத்துல அமர்ந்திருந்தால் தொழில் சிறப்பாக இருக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறை இவர்களுக்கு அருமையாக வரும் தெய்வ காரியங்கள் தெய்வ அனுகூலங்கள்லாம் சிறப்பாக கொண்டு பண்ணுவாங்க அப்போ அந்த ஒன்பதாம் இடத்துல குரு என்பது ராஜ்யோகம் தான் அதான் ஊரை விட்டு ஒன்றா ஒன்பதாம் இட குருன்னு சொல்லுவாங்க ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது வந்து ஆன்மீகவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு சித்தர்களுடைய ஆசியெல்லாம் பெறுவாங்க ஆன்மீகவாதிகளுடைய ஆசியெல்லாம் வருவாங்க இப்போ பத்தாம் இடம் என்பதால் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் வந்து குரு அமர்ந்திருப்பது தனித்திருந்தால் கொஞ்சம் கஷ்டம் மற்ற கிரகத்தோடு கூடி இருந்தாங்கன்னா என்ன சிறப்பாக இருக்கும் பத்தில் குரு இருக்கணும் அப்படிங்கிறத விட பத்தில் பாவக்கரங்கள் இருந்தால் என்ன சிறப்பாக இருக்கும் இப்போ இவர்கள் வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில் தொழில் சம்மந்தம் அதாவது டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இவர்களை வந்து கல்வி பயின்று அதன் மூலியமாக தொழில் பண்ணுறதுக்கு போகிறோம் இவருக்கு பத்தில் குரு இருந்தால் பொதுவாகவே அரசு சார்ந்த துறைக்கான போகிறோம் உண்டு இப்போ உத்தியோகம் இவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற கணக்கு இருக்கிறதுனால பத்தில் குரு இருப்பது வந்து ஓரளவுக்கு ஒரு வகையில் கஷ்டத்தை கொடுத்தாலும் மற்றொரு வகையில் ராஜ்யோகத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ கிரகம் வந்து மேற்படி வந்து ஏதோ பாவக்கிரகம் பார்க்கவும் சுபக்கிரகம் தொடல சுப பார்வை பெற்றிருந்தாருன்னா பத்தில் இருக்கிறது ராஜ்யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சில சங்கடங்களை தருவதற்கு பத்தில் குறை இருப்பதும் சில சங்கடங்களை தந்தாலும் மற்ற விஷயங்களில் வேறு விஷயங்களில் லாபத்தையும் தருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க அப்போ லாபஸ்தானத்தில் குரு இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லாபஸ்தானத்தில் வந்து குரு இருப்பது ராஜ்யோகம் என்று சொல்லலாம் நிறைய பணங்கள் வரும் தனயோகத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு லக்னாதிபதி ராசி அல்லது ராசியாதிபதி சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல போய் அமர்ந்திருந்தாருன்னா லாபம் தொழில் ஈட்டக்கூடிய அமைப்பு உண்டு மனைவியால் யோகத்தை பெறுவார்கள் நண்பர்களால் யோகத்தை பெறுவார்கள் அந்த அமைப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு அதே இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருந்தாருன்னா உடல்நலத்தில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு அதே நேரத்தில் அவர் அவனுடைய பார்வையால் நான்காம் இடத்தை பார்க்கறதுனால ஆயில் தீர்க்கமாக இருக்கும் சுகஸ்தானம் இருக்கும் கல்வியில் சிறப்பாக படிப்பாங்க கல்வியில் சிறப்பாக படிப்பாங்க வண்டி வாகனங்கள் ஜாதகம் ராசி இப்படி வச்சுருப்பாங்க சிறப்பான பலனை பெறுவதற்கு இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த ராசிக்காரர்களை பெரும்பாலும் பொதுவாக பார்க்கும்போது தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் குரு பகவானுடைய கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட சித்தர்கள் ஞானிகள் போன்றவர்களை இவர்கள் தரிசிச்சாங்கன்னா இவர்களான பலன் கூடும் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இந்த ராசிக்காரர்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி அமைப்பில் கிரகங்கள் இருந்தால் இந்த மாதிரி பலன் அமைப்பை பெற்றிருப்பாங்க அப்போ தனுசு ராசிக்காரர்கள் ஒரு உயர்ந்த நட்பையோ அல்லது நல்ல குணங்களையோ பெற்றவர்கள் என்று சொல்லலாம் நன்றி வணக்கம் பே